நிறைய ஆஃபர்ஸோட டிஸ்கவுண்ட்ஸோட வேணும்னா கண்டிப்பா வேலவன் ஸ்டோர்ஸ் ட்ரை பண்ணுங்க. நான் அள்ளிட்டேன், நீங்களும் அள்ளிருங்க, வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. இலக்காக வைத்து கூட பயணிக்க வேண்டும் சொல்லிவிட்டேன். இன்னைக்கு விஜய் அவர்கள் கட்சியை துவங்கி இருக்கிறார்கள் செய்திக்கு கேள்விப்பட்டு இங்கே உட்காரும் போது தான் சொன்னாங்க. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மட்டும் நான் சொல்ல முடியும். தற்சமயம் அறிவுரை சொல்ல முடியாது. கட்சி ஆரம்பிச்சு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நான் ஒரு அண்மையில் ஒரு காணொலியில் வந்து நான் பேசும்போது சொல்லியிருந்தேன். அதாவது நல்ல கலந்து ஆலோசித்து தீர்க்கமான முடிவு எடுத்த பிறகு இவர் எங்கிருப்பான் நினைக்கின்றேன். அவருக்கு என் வாழ்த்துக்கள் சொல்ல இப்பயும் அதான் தொடரும். அரசியல் கட்சி அறிவிப்பு வந்து இன்று வெளியாகும் சொல்லியிருக்காங்க. மண்டல மாநாடு நடத்துறதுக்கும் விஜய் திட்டமிட்டுறதா தகவல் இருக்குது. ஒருவேளை அவர் 2026 தேர்தலில் போட்டிக்கிட்டால் ஆம் தமிழர் கூட கூட்டணி வைத்து தேர்தல் சந்திக்கிற வாய்ப்பு இருக்காங்க. இல்லை, அது வந்து இப்போ என்ன கேட்குறீங்க, நான் இந்த தேர்தலில் கூட்டணி இல்லைன்னு சொல்கிறேன். அதான் தம்பி தான் முடிவெடுக்கணும். அவர் என்ன நினைக்கிறாருன்னு நம்ம சொல்ல முடியாது. அவர் வர்றாருங்கிறது முன்னாடி உங்களுக்கு தெரியும். வரும்போது தம்பி வரும்போது தட்டி தான் கொடுக்கணும், வா வாங்க அப்படின்னு. ஏன்னா இந்த காலத்தில் கூடுதலாக ஒருத்தர் வந்து வேலை செய்யும்போது அது வலிமை தான். இப்போ நான் வந்து ஒரு நான் வந்து தூத்துக்குடியில் போய் 15 நாள் நின்று உதவுனேன். அவரும் வந்து ஒரு நாள் உதவுறாரு. அது ஒரு மற்றவங்களுக்கு முன்மாதிரி. சில நடிகர்கள் வந்து தம்பி உதயநிதிக்கிட்ட ஸ்டாலின்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ அவரே வந்து களத்தில் நின்று உதவுறாரு. அதெல்லாம் பிற நடிகர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்குன்னா நல்லது தானே. ஒரு நூலகம் திறக்கிறாரு, படிங்க எல்லாம் புத்தகம் வாங்கிடுறாரு. அண்ணன் சொல்கிறத விட புகழ் பெற்ற ஒரு நடிகர் சொல்லும்போது கூடுதலாகவும் போய் சேரும். அதெல்லாம் வரவேற்கத்தக்கது. இந்த தேர்தலுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருந்தார்னா நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் வாய்ப்பு வரமாட்டேன், வரக்கூடாது, அது பயன் தராது. விஜய் இப்போ அரசியலுக்கு வராது, வந்தால் மாற்றங்கள் தாக்கம் எப்படி இருக்கும் தமிழ்நாட்டில்? தம்பி, அவர் என்ன தத்துவத்தை எடுத்து வச்சு தம்பி நிற்கிறாருன்னு எப்போவுமே ஒன்று தம்பிக்கும் சேர்த்து சொல்கிறேன், உங்களுக்கும் சொல்கிறேன். தொடங்குதல் எளிது, தொடர்வது ரொம்ப கடினம். அப்போ தொடங்குறது போது இருக்கிற ஆர்வமும் அந்த ஈடுபாடும் கடைசி வரை தொடர்ந்து இருந்ததுன்னா யாரும் வெல்லலாம். அதில் தம்பி மட்டும் விதிவிலக்கு இல்லையா? தொடர்ச்சியாக நிற்கணும். இப்போ நான் என்ன நீ தோக்கடி, இதுக்கு மேலே தோக்கடிக்கவே நீ முடியாது, அவ்வளோ தோத்துருக்கேன் நான். அதனால நான் போட இந்த தேர்தலில் இன்னொன்று அப்படி போயிட்டே இருப்போம். அதனால ஒன்று சார், நடிகர் விஜய்க்கு சீமான் சொல்லக்கூடிய அறிவுரைகள் ஏதாவது இருக்கா? தேர்தல் இந்த அரசியல் 10 வருஷமாக இருக்கிறீங்க, அவர் புதுசாக வராது, ஏதாவது அறிவுரைகள் இருக்கா? இந்த இதெல்லாம் சமாளிக்க வேண்டியிருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் அப்படிங்கிறது. அதுதான் அவருக்கு, அவர் என்ன கோட்பாடை வைக்கிறாருன்னு பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் பேசணும். தொடங்கும் போது இருக்கிற ஈடுபாடு கடைசி வரை இருக்கணும், தொடரணும். ஏன்னா ஒன்று தான் நான் சொல்ல நினைப்பேன், இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழலில் ஒரு கட்சி ஒரு நடிகர் நடிகருடைய ரசிகர்கள் மட்டும் வாக்கு செலுத்தி வென்று நாட்டை ஆளுவது என்பது சரித்திர புரட்சியாயிரும். ஆனால் வெகுவான மக்களையும் நம்ம இழுக்கணும். எம்ஜிஆருக்கு அது இருந்தது, அதனால் அவருக்கு பொதுவான மக்களின் ஆதரவு இருந்தது. அன்னைக்கு பெரிய வெற்றிடம் இருந்தது. அதனால் நம்ம என்ன பண்ணும், மக்களின் மண்ணை வெல்வதற்கு முன்பு மக்களின் மனத்தை வெல்லணும், மக்களின் இதயத்துக்கு நெருக்கமாக இறங்கி செல்லணும். அதை செய்யணும். அதை செய்கிறது ஒரு நாள் ரெண்டு நாளில் நடக்காது. அது ஒரு 4-5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் பயணம் செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் அது நெருங்க முடியும். அதை செய்யணும், அதை தம்பி செய்வார்னு நான் நம்புகிறேன். அது மக்களின் மனதை விஜய் வெல்வார சொல்கிறீங்க? வெல்லணும்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். மண்ணை ஆளணும்னா முதல்ல மக்களின் மனதை வெல்லணும். இல்லை இல்லை, அப்புறம் அது பேசி என்ன இருக்குது? சார், இப்போ நீங்கள் சொன்னதுபடி கண்ணு கட்ட தூரம் வரையும் எதிரிகளே தெரியலன்னு சொல்கிறீங்க, அப்போ மோடி வரா இது தேர்தலே வெற்றி பெறது வாய்ப்பு? அது எல்லாருக்குமே தெரியுமே தம்பி. நீங்கள் இந்தியாவை காப்பாற்ற ஒரு கூட்டணி பற்றிய எங்கே இருக்குது? தெரிச்சு ஓடுறீல தம்பி, சிதறா மாதிரி ஓடுறீலே. அது ஒரு விலங்கா கூட்டணின்னு உங்களுக்கு தெரியும், சாதாரண குடிமகனுக்கே புரியும். தமிழ்நாட்டுக்குள்ளே காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஒன்றா நிற்பாங்க, கேரளாவில் நிற்பாங்களா? மேற்கு வங்கத்தில் அம்மாவை காங்கிரஸ் ஆதரிக்குமா, கம்யூனிஸ்ட் ஆதரிக்குமா? மம்தாவுக்கு எதிராக அவங்க பிஜேபிக்கு ஓட்டு போட்டவங்க ரெண்டு பேரும். கேரளாவில் பினராயி விஜயனுக்கு எதிராக காங்கிரஸ் பிஜேபிக்கு ஓட்டு போட்டுச்சு. அது அவரே சொல்கிறாரு, நீங்கள் போட்டிங்களா இல்லையான்னு. அம்மாவே சொல்கிறாங்க, மம்தாவே சொல்கிறாங்க, நீங்கள் எனக்கு எதிராக பிஜேபிக்கு போட்டிங்கன்னு. பஞ்சாபில் அரவிந்த் கெஜ்ரிவாலை காங்கிரஸ் ஆதரிக்குமா எதிர்க்குமா? டெல்லியில் காங்கிரஸ் ஆதரிக்குமா எதிர்க்குமா? டெல்லியில் எதிரி, இந்தியாவில் கூட்டணி. பஞ்சாபில் எதிரி, இந்தியாவில் கூட்டணி. கேரளாவில் எதிரி, இந்தியாவில் கூட்டணி. மேற்கு வங்கத்தில் எதிரி, இந்தியாவில் கூட்டணி. இந்தியா தனியாக இருக்கா தம்பி?
இதெல்லாம் சேர்ந்தானே இந்தியா. அப்பயும் உங்களுக்கு தெரியுதுல இது வேடிக்கையான கூட்டணி அப்படின்னு. நிதிஷ்குமார் ஒருத்தர் இருந்தார், அவர் போயிட்டார். அவர் காங்கிரஸை விட்டு அந்த கூட்டணியை விட்டு இந்தியா கூட்டணி விட்டு வெளியேறினவன காலையில் வளர்கிறார், சாயந்தரம் ஆதரித்து நீ முதலமைச்சராருன்ட்டான். இது இதெல்லாம் நமக்கு அதுக்கு பாவம் பெரியவங்க விளையாட்டு மாதிரி. இது பெரியவங்க விளையாட்டு, ரசிச்சிக்க வேண்டியதா, வேற ஒன்றும் செய்ய முடியாது. தம்பி, அவர் என்ன தத்துவத்தை எடுத்து வச்சு தம்பி நிற்கிறாருன்னு எப்போவுமே ஒன்று தம்பிக்கும் சேர்த்து சொல்கிறேன், உங்களுக்கும் சொல்கிறேன். தொடங்குதல் எளிது, தொடர்வது ரொம்ப கடினம். அப்போ தொடங்குறது போது இருக்கிற ஆர்வமும் அந்த ஈடுபாடும் கடைசி வரை தொடர்ந்து இருந்ததுன்னா யாரும் வெல்லலாம். அதில் தம்பி மட்டும் விதிவிலக்கு இல்லையா, தொடர்ச்சியாக நிற்கணும். இப்போ நான் என்ன நீ தோக்கடி, இதுக்கு மேலே தோக்கடிக்கவே நீ முடியாது, அவ்வளோ தோத்துருக்கேன் நான். அதனால நான் போட இந்த தேர்தலில் இன்னொன்று அப்படி போயிட்டே இருப்போம். அதனால ஒன்றும் இல்லை. ஸோ நடிகர் விஜய்க்கு சீமான் சொல்லக்கூடிய அறிவுரைகள் ஏதாவது இருக்கா? தேர்தல் இந்த அரசியல் பதவி வருஷமாக இருக்கிறீங்க, அவர் புதுசாக வராது, ஏதாவது அறிவுரைகள் இருக்கா? இந்த இதெல்லாம் சமாளிக்க வேண்டியிருக்கும், இந்த மாதிரி பிரச்சனைகள் அப்படிங்கிறது. அதுதான் அவருக்கு, அவர் என்ன கோட்பாடை வைக்கிறாருன்னு பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் பேசணும். தொடங்கும் போது இருக்கிற ஈடுபாடு கடைசி வரை இருக்கணும், தொடரணும். ஏன்னா ஒன்று தான் நான் சொல்ல நினைப்பேன், இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழலில் ஒரு கட்சி ஒரு நடிகர் நடிகருடைய ரசிகர்கள் மட்டும் வாக்கு செலுத்தி வென்று நாட்டை ஆளுவது என்பது சரித்திர புரட்சியாயிரும். ஆனால் வெகுவான மக்களையும் நம்ம இழுக்கணும். எம்ஜிஆருக்கு அது இருந்தது, அதனால் அவருக்கு பொதுவான மக்களின் ஆதரவு இருந்தது, அன்னைக்கு பெரிய வெற்றிடம் இருந்தது. அதனால் நம்ம என்ன பண்ணும், மக்களின் மண்ணை வெல்வதற்கு முன்பு மக்களின் மனத்தை வெல்லணும், மக்களின் இதயத்துக்கு நெருக்கமாக இறங்கி செல்லணும், அதை செய்யணும். அதை செய்கிறது ஒரு நாள் ரெண்டு நாளில் நடக்காது, அது ஒரு நாலஞ்சு ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் பயணம் செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் அது நெருங்க முடியும். அதை செய்யணும், அதை தம்பி செய்வார்னு நான் நம்புகிறேன். அது மக்களின் மனதை விஜய் வெல்வார சொல்கிறீங்க? வெல்லணும், வெல்லணும்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். மண்ணை ஆளணும்னா முதல்ல மக்களின் மனதை வெல்லணும். செயல்பாடுகள் தான் இப்போ வந்து ஒரு அமைச்சர் வந்து ஜெயிலில் இருக்கார், இன்னொரு அமைச்சர் பேர் குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. இதையெல்லாம் அவங்க வந்து அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த வேண்டும்டா, இதெல்லாம் ஊழல் செய்யலை அப்படின்னு நிரூபிக்கணும். அது செய்யாமல் போகும்போது மக்கள் வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. ரெண்டாவது, இன்றைக்கி ஒரு தீர்மானம் போட்டுருங்க, அதை பற்றி யாரும் பேசலை. ஏன்னா முக்கியமான தீர்மானம் என்ன போட்டிருக்கோம்னா, இந்த வெள்ள நிவாரணத்துக்காக அனைவருக்கும் கொடுத்துருக்காங்க. தென்காசி பகுதியில் வந்து வெள்ள நீரால் யாரும் பாதிக்கப்படவில்லை, அவர்களும் பணம் போய் சேருது. அதை வந்து யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவங்களுக்கு கொடுத்துருந்தா சிறப்பாக இருக்குன்னு ஒரு தீர்மானத்தை போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி சிந்தனை உள்ளவன் தான் நான். தினமும் போயிட்டு ப்ரெஸ்ஸை சந்திச்சு கேமரா வந்து என் பின்னாடி வச்சு தலைக்கு பின்னாடி கேமரா வச்சு யூடியூப்க்காக கண்டென்ட் கொடுக்குறோம். நான் இல்லை, நான் எப்போ வந்து நியாயமாக சொல்லணுமோ அந்த கருத்துக்களை சொல்லுவேன், எப்போ வேலை செய்யணுமோ செய்வேன். கோவிட் டைமில் கூட ஒரு இந்த தம்பி சகோதரர் வீட்டுக்கு போய் 5 லட்சம் கேஷ் கொடுத்துட்டு வந்தேன். அப்போ அதெல்லாம் ஏன் வராது? ஏன்னா சரத்குமார் செஞ்சால் வெளியே வராது. நான் வந்து பல உதவிகள் செய்யும் போது நீங்களாம் இல்லைன்னு சொன்னது காரணம் என்ன, சோஷியல் மீடியாவிலே அப்போ கிடையாது. சரி, எல்லாம் 5 லட்சம் அவங்க ஒரு 5 ரூபா கொடுத்தாலே பதிவு படிக்கிறாங்க. நான் கொடுத்தது கோடிக்கணக்கில் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அதனால தான் இன்றைக்கும் வந்து இறைவன் எனக்கு நல்ல ஒரு பொசிஷனை கொடுத்து நிம்மதியை அமர வைத்திருக்கிறான். ஆனால் என்னுடைய உழைப்பு என்னுடைய உள்ளத்திற்கு தெரியும், நான் எவ்வளோ தூரம் மக்களுக்காக சேவை செஞ்சுருக்கேன்னு எனக்கு தெரியும், என் சகோதரர்களுக்கு தெரியும். அதனால் யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது, நிறையா பண்ணியாச்சு. ரசிகர் மன்ற காலத்தில் வந்து டெய்லி 2 மணிக்கு வரை இரவு வரைக்கும் உட்காந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்லாம் எவ்வளோ கொடுக்கலாம், இவருக்கும் தையல் மிஷின் வேணுமா எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு தையல் மிஷின் கொடுக்கின்ற ஒரு இதே வரத்துக்கு முன்னாடி நான் கொடுத்துருக்கேன். லேப்டாப் இவங்களுக்காக அரசு திங்க் பண்ணுறதுனால லேப்டாப் கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் தெரியாது இல்லையா, இதை நான் தோண்டி எடுத்து ஓப்பன் சோர்ஸில் இருந்தால் எடுத்து எல்லாத்துக்கும் திருப்பி போட வேண்டிய நிலைமை எனக்கு கிடையாதுன்றேன். நான் மற்றவங்களோட அதிகமாக உழைத்தவன், எல்லாருக்கும் முன்னாடி வந்து தேர்தல் 1996 டிஎம்கே டிஎம்சி கம்பைன் இருக்கும் போது நான் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி வந்துடும் செய்தி, அதனால சொல்கிறேன். நான் மட்டும் இன்றைக்கி 25 சீட்டுக்கு இருந்தால் கலைஞர் கொடுத்துருப்பார், அப்போ என் கட்சி வந்து ஆட்சியில் வந்து உட்காந்துருக்கப்போ. அந்த மாதிரி எண்ணமே இல்லை. அன்றைக்கி வந்து ஏடிஎம்கே எதுக்கணும்னு நினச்சேன், பிரச்சாரம் பண்ண 40 நாட்கள் பண்ணேன், 15 நாள் தொண்டை கட்டிக்கிச்சு. பீட்டர் அல்ஃபான்ஸ் வந்தார், காங்கிரஸ் முன்னணி தலைவர் வந்தாங்க, என்னை வந்து ஐயோ சீக்கிரம் குணமானமேன்னு சொல்லி டாக்டர்லாம் கூப்பிட்டு வந்தாங்க. அப்பயும் தொடர்ந்து பணி பண்ணேன், 3 மணிக்கு படுப்பேன், 5 மணிக்கு எழுந்திரிச்சு பிரச்சாரம் போவேன். 1996 சுகவனம் வந்து வெற்றி பெறுவார் ஜெயலலிதா எதிரேன்னு சொன்னேன், கலைஞர்கிட்ட போய் சொன்னேன். இதெல்லாம் உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. உழைப்பு என்ன மாதிரி உழைப்பு யாருக்கும் கிடையாது, சேலஞ்ச் பண்ணுற யாராச்சும் என்ன மாதிரி உழைக்க சொல்லி. ஆனால் என் உழைப்பு எனக்கு தெரியும், ப்ரூவ் பண்ணுற நிலைமையில நான் இல்லை, மக்கள் வந்து புரிஞ்சுக்குவாங்க. ஃபைன் டே வில் கம், சரத்குமார் இஸ் அ லீடர், ட்ரூ லீடர்னு தெரியும்.